எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் சைனாக்கும் ஹாங்காங்க்கும் என்ன பிரச்சனை சைனாக்கும் தாய்வானுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பிரச்சனையுமே ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட டூ சென்ச்சுரிஸாக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்னும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லை இப்போது ஒரு பெரிய ப்ராப்ளமாக அதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் வந்து ஒரு அமைதியான பிரதேசமாக இருக்கணும்னு ஆசைப்படுது அதில் சைனா சில அடக்குமுறைகளை உள்ளே திணிக்குது இதனால் ஹாங்காங் மக்கள் போராடுறாங்க அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஹாங்காங் வந்து சைனா கூட இருக்கிற ஒரு சுயாட்சியான ஒரு பிரதேசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது வந்து எயிட்டீன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் எயிட்டீன் ஃபார்ட்டி டூவில் பிரிட்டனோட ஆதிக்கத்துக்கு வந்துச்சு அது எப்படி பிரிட்டனோட ஆதிக்கத்துக்கு வந்தப்போ அவங்க பிரிட்டன் வந்து எயிட்டீன் நைன்ட்டி எயிட்டில் அதை வந்து தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் குத்தகைக்கு எடுத்துட்டாங்க அதாவது நிறையா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது இந்தியாவில் அந்த பீரியடெலாம் இருக்குல்ல அந்த டைம் பீரியடில் குயின் விக்டோரியா ஆட்சி கீழே வந்துச்சு எயிட்டீன் ஃபார்ட்டி டூவில் அது வந்து எயிட்டீன் நைன்ட்டி எயிட் வரைக்கும் அவங்க கையிலேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் நைன்ட்டி நைன் இயர்ஸ் வந்து குத்தகைக்கு எடுத்துட்டாங்க பிரிட்டன் ஹாங்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு அந்த போராட்டம் உலகளவில் நடந்தப்போ கொஞ்சம் வருஷம் வந்து ஜப்பான் வந்து பிரிட்டனை ஜெயிச்சு ஹாங்காங்கை அவங்களோட ஆதிக்கத்துக்கு கீழே வச்சுருந்தாங்க அப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல பிரிட்டனும் அதை சேர்ந்த கண்ட்ரீஸும் வின் பண்ணதுனால எகெயின் ஹாங்காங் வந்து பிரிட்டனோட ஆதிக்கத்துக்கு கீழே வந்துருச்சு ஹாங்காங் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் சைனா மெயின்லேண்டுக்கு கீழே இருக்கிற பிரதேசத்தை தான் ஹாங்காங் அப்படின்னு அழைக்கப்படுது அதுக்கப்புறம் இந்த டைம் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா சைனா கூட நிறைய உள்நாட்டு போர் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் வேர்ல்டு வார்க்க அப்புறம் நிறைய உள்நாட்டு போர் அங்கே இருக்க அகதிகள்லாம் அப்படியே வெளியேறி வெளியேறி நிறைய போய் ஹாங்காங்கில் தான் தஞ்சமடைய ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சைனாவோட ரெஃப்யூஜிஸ் அகதிகள் எல்லாருமே ஹாங்காங்கில் தான் நிறைய பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ இருந்தே சைனாக்கு ஹாங்காங் மேலே ஒரு கண் பிரிட்டன்கிட்ட ஹாங்காங் எங்களுக்கு கொடுங்க ஹாங்காங் எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஸோ ஃபைனலாக பிரிட்டனும் அவங்களோட தொண்ணூற்றொம்பது வருஷம் லீஸ் முடிஞ்சு அதாவது எயிட்டீன் நைன்ட்டி எயிட் டு நைன்டீன் நைன்ட்டி செவனில் அந்த லீஸ் முடிஞ்சு நைன்டீன் நைன்ட்டி செவனில் ஹாங்காங்கை சைனா வசம் ஒப்படைக்கிறாங்க அப்படி ஒப்படைக்கும் போது அவங்க ஒரு ஒரு கண்டிஷன் போடுறாங்க அது என்னென்னா ஒன் கண்ட்ரி டூ சிஸ்டம் அதாவது ஒரே ஒரு கண்ட்ரி தான் சைனாவும் சைனான்னு சொல்லிக்கலாம் ஆனால் வந்து அதோட சிஸ்டம் அதோட அரசியல் மற்ற எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் எல்லாமே வேறுபட்டதாக இருக்கும் சைனாவோட இந்த விஷயங்களில் ஹாங்காங்கோட இந்த விஷயங்களில் சைனா எப்பவும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதி வாங்கிட்டு அப்புறமா கொடுக்குறாங்க சைனாவும் அது கொத்துக்கிறாங்க சரி சைனா வந்து ஹாங்காங்கை சரி அது ஒரு சுயேட்சை பிரதேசமாக இருந்துக்கிட்டு போகுது ஆனால் எங்கள் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க ஆனால் சைனாவுக்கு எப்போவுமே ஒரு பிளான் இருந்திருக்கு அது என்ன பிளான் அப்படின்னா ஹாங்காங்கை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கணும் அவங்க அவங்க ஆட்சி கீழே ஹாங்காங்கை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சது தான் அப்படி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது ஹாங்காங்கோட ஜனநாயகத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுல ஜ ஹாங்காங் மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க அவங்க எப்பவும் அவங்க கூட அவங்க சைனா கூட இணையிறதுக்கு அவங்க விரும்பவே இல்லை ஸோ அவங்க நிறைய போராட்டங்கள் நடத்துனாங்க எவ் என்ன போராட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட சட்டங்களை எங்கள் மேலே திணிக்காதீங்க அது எங்களோட மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு அவங்க நிறைய அமைதி வழி போராட்டங்கள் நடத்துனாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை சைனா பண்ணாங்க நிறைய பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க இதில் மேஜர் பிரச்சனையாக இருந்தது டூ தௌசண்ட் நைன்டீனில் சைனாவில் இருக்க ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை சைனா கிட்டே ஒப்படைக்கணும் அதாவது இங்கே குற்றம் செஞ்சு அதை வாங்கின குற்றவாளிகளை சைனாவோட ஜெயிலுக்கு அனுப்பணும் இல்லை சைனா விசாரிக்கணும் சைனா நீதிமன்றம் விசாரிக்கணும் அந்த மாதிரி ஒரு மசோதாவை நிறைவேற்றினாங்க இதனால் கொதிச்சு போன ஹாங்காங் மக்கள் வந்து நிறைய அமைதி வழி போராட்டங்கள் அதாவது அவங்க ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ செவன் ஓ கிளாக் ஒர்க் முடியுதுன்னா அதுக்கப்புறம் போராட்டம் கவர்மெண்ட்டோட பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கு எந்த சேதமும் இல்லாமல் அவங்க நிறைய போராட்டம் இருக்காங்க இப்படி நடத்திட்டு இருக்கும்போது சைனா செவி சாய்க்கவே இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இன்னொரு இது கொண்டு வர்றாங்க சட்டம் கொண்டு வர்றாங்க அது என்ன நேஷனல் செக்யூரிட்டிலா தேசிய பாதுகாப்பு சட்டம் இதுபடி என்னென்னா ஹாங்காங்கில் கூட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா சைனா ஒடுக்கும் சைனா வந்து அவங்களே அரெஸ்ட் பண்ணும் அதாவது யாராவது டெரரிசம் பண்ணாங்க யாராவது நாட்டுக்கு எதிரான செயல்கள் புரிஞ்சாங்க இல்லை எந்த தப்புனாலும் சைனாவுக்கு விசாரிக்க அதோட அதிகாரத்தை அதுவாக எடுத்துக்குச்சு ஸோ இதை பார்த்தோன்னையும் உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு க லீடர்ஸுமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அமெரிக்கா சொன்னாங்க ச இப்படி பண்ணாங்கன்னா சைனாவை சைனாவோட ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வாங்க மாட்டோம் சைனாவோட பொருளாதாரத்திற்கு தடை விதிப்போம் அப்படின்னு கூட மிரட்டினாங்க ஆனால் சைனா அதை கண்டுக்கவே இல்லை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஹாங்காங்கில் இந்த லாவை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஸோ இதெல்லாம் பண்ணோடனே ஹாங்காங் மக்கள் குதிச்சலேந்து நிறைய போராட்டங்கள் நிறைய அமைதி வழி போராட்டங்கள் கிட்டத்தட்ட நைன் சூசைட்ஸ் கூட நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வெறும் போராட்டமாக மட்டும் இல்லை அந்த மக்கள் வந்து ஃபைவ் டிமேண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிமேண்ட் வந்து அந்த பில்லை வந்து வித்ரா பண்ணணும் அதாவது குற்றவாளிகளை அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க அப்படின்னு போட்ட பில் வந்து அவங்க வித்ரா பண்ணணும் செகண்ட் வந்து இந்த போராட்டங்கள் மக்கள் அமைதி விலையில் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிட்டாங்க ரொம்ப அவங்கள அடித்து துன்புறுத்தி இந்த டியர் கேஸ் போடுறது அவங்கள அடிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் செகண்ட் வந்து யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிங்களோ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும் இந்த ப்ரொட்டஸ்ட்னால ஃபோர்த் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எதிர்ப்பு தெரிவித்த எல்லாரையுமே கவர்மெண்ட் வந்து கலவரக்காரர்கள் அப்படின்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டுருச்சு ஃபிஃப்த் ஒன் வந்து அவங்களோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவான கிளாரி லாம் கேரி லேம் வந்து கண்டிப்பாக ரிசைன் பண்ணணும் ப்ளஸ் அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வித்தியாசமானது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர்ஸ் தான் வந்து மக்களால் ஓட் பண்ணப்படுறாங்க மற்றவங்களாம் வந்து அவங்களோட எந்த கேஸ்ட்டு அந்த மாதிரி அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி பொறுத்து விதவிதமாக செலக்ட் பண்ணப்படுறாங்க ஸோ இது வந்து தடுக்க பண்ணும் எல்லாருக்குமே வந்து யூனிவர்சல் சஃப்ரேஜ் அதாவது எல்லாருக்கும் எந்த எந்த க வேறுபாடும் இல்லாமல் உள் மக்கள் எல்லாருக்குமே ஓட் அளிக்கிற உரிமை வேணும் அப்படிங்கிறத இது பண்ணாங்க அதே மாதிரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவையும் மக்களை செலக்ட் பண்ணுங்கிற உரிமை வேணும் அப்படிங்கிறத இவங்களோட அஞ்சுக்கும் கோரிக்கைகள் இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா சைனா எப்போவுமே அவங்களோட ஆர்மியை ஹாங்காங்க்குள்ளே இது வரைக்கும் இறக்குனதில்லை ஆனால் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களோட ஆர்மியை உள்ளே இறக்கி பிரச்சனை பண்ணுறாங்க சைன் சீனாவோட இராணுவத்தை உள்ளே இறக்கி மக்களை யார் யாரெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ தான் வந்து சப்போர்ட்டுக்கு தாய்வான் வராங்க சைனா கீழே இருக்க ஒரு குட்டி தான் தாய்வான் அவங்க வந்து ஹாங்காங்க்கு சப்போர்ட்டுக்கு வராங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள் நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அது சைனாவுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சைனா சைனா சுற்றி எல்லாமே பிரச்சனை சைனாக்கு அகெயன்ஸ்ட்டாக இந்தியாவுக்கும் சைனாக்கும் பிரச்சனை சைனாக்கும் தாய்வானுக்கு பிரச்சனை சைனாக்கும் ஹாங்காங்குக்கும் பிரச்சனை சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து சைனாவோட லீடர் அதாவது அவர் அதிபர் சொல்லியிருக்காரு அவங்க சோல்ஜர்ஸை எல்லாரும் வார்க்கு ரெடியாக இருங்க எந்த நேரத்துலையும் போர் வரலாம் தயாராருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ எல்லோருக்கும் ஒரே குழப்பம் இது எதுக்காக அவங்க உள்நாட்டு சை தாய்வான் ஹாங்காங் பிரச்சனைக்காகவா இல்லை இந்தியா கூட இருக்க பிரச்சனைக்காகவா இல்லை அமெரிக்கா கூட இருக்க பிரச்சனைக்காகவா அப்படின்னு உலகமே ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்குது அப்படின்னு தான் இன்னும் சொல்லணும் இவங்களோட சைனாவோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைனா பாலிசி அதாவது தாய்வானும் ஹாங்காங்கும் சைனாவோட கீழே தான் வரணும் அப்படிங்கிறது ஸோ இவங்கெல்லாம் ஆர்ஓசி ரிபப்ளிக் ஆஃப் சைனா கீழே இருக்காங்க சைனா ஹாங்காங் தாய்வான் எல்லாமே நம்ம சைனாவை மட்டும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பீப்புள் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆர்ஓசின்னு இருக்கக்கூடாது இந்த சைனா கீழே தான் எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது சைனாவோட எதிர்பார்ப்பு ஆனால் ஹாங்காங்கும் தாய்வான் அதுக்கு தீவிரமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க தாய்வான் பார்த்திங்கன்னா இப்போ டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட ஜிடிபி ரேங்கிங்கில் வேர்ல்ட்லேயே ஃபிஃப்டீன்த்தாக இருக்காங்க எல்லாமே இண்டஸ்ட்ரி வைஸில் சரி டூரிசம் எல்லாத்துலேயுமே ரொம்ப வந்து டெவலப்டு கண்ட்ரியாக இருக்காங்க ஸோ அவங்களும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க சைனா கூட சேர்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சைனா அதனால் ப்ளஸ் இந்த கொரோனா வைரஸ் அங்கிருந்து ஆரம்பித்ததும் உலக நாடுகள்லாம் தாய் சைனா மேலே ரொம்ப ஒரு கடுப்புலேயும் இருக்காங்க இந்த நேரத்தில் சைனா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இதில் இதில் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா வார் வருமா அப்படின்னு நம்மளும் பயந்துகிட்ருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதில் உங்களோட வியூஸ் அண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நம்மொழி சேனல் தேங்க்யூ